ভগবদ্গীতে 7ম অধ্যায় ইতি একটাবধি শ্লোক ইষাম ত্বন্তগতম পাপম জনানাম পুণ্যকর্মণাম এ দ্বন্দ্বমোহ নির্মুক্তাঃ ভজন্তে মাম দৃঢ়ব্রতাঃ. இதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னு கேட்டா, எல்லாரும் வந்து பரமஸ்வரூபத்தையே ஆசிரியித்து ஆராதிப்பது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மற்ற தேவதைகளை ஆராதித்தால் அவளுக்கு பலம் விசேஷமா கிடைக்கும், ஏன்னா அந்த பலத்துல ஆசை ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஆசையானது மறைக்கிறது, தண்ணி மறைக்க ரொம்ப அந்த பலத்தையும் நான் தான் கொடுக்குறேன், மோட்ச பலத்தையும் நான் தான் கொடுக்க போறேன். ஆனா அவளுக்கு அது தெரியாது, தெரியாது. ஏன் தெரியலன்னு சொன்னா, அந்த அல்ப பலத்துல உள்ள ஆசையானது தன்னை மறைக்கும். ஆகையால என்னை விட்டுட்டு அவளை வந்து மற்ற தேவதைகளை ஆராதிச்சு, நான் கொடுத்த அவ அந்த தேவதைகள் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய பலத்தையும் அசப்பட்டு சுத்தமா இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற விஷயங்கள் இந்த ராகத்வேஷத்துக்கு வசப்படாமல் மோட்சத்துக்காக பகவத்ஸ்வரூபத்தை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம், பிரயத்தனம் யாருக்கு வரும்னு சொன்னா ரொம்ப பெரிய கர்மம் உள்ளவாளுக்கு தான் வரும். அதைத்தான் என்ன சொல்றா, இந்த ஸ்லோகத்துல சொல்றார், 28வது ஸ்லோகத்துல அதைத்தான் நம்ம படிச்சுக்கிறோம். வரக்கூடிய மோகம் இது வந்து ஆரம்பத்திலிருந்து சர்வ பிராணிகளையும் பிடிச்சு ராட்டாட்டி, அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வேற வழியில சொல்றது. இப்ப சொல்றது அதுக்கு அந்த துர்கமோகத்துக்கு வசப்படாதவர்கள் யாரவா, ஏஷாந்து அந்தகதம் பாபம். யாருக்கு பாபம் அப்படின்னு சொன்னா, இந்த சம்சார பந்தத்துக்கு ஹேதுவான கர்மம், அது கிட்டத்தட்ட குறைஞ்சு ரொம்ப குறைவா நம்ம வளர்த்துட்டாதான் வளர்த்து, ஏன்னா இது கஷயமாகிறது தயாரா இருக்கு. அந்த கதம் பாவம், கடைசி கொஞ்சம் பாக்கி என்ன பாவம், ஜனானாம் புண்ணிய கர்மனாம். அது மாத்திரமில்லை, சித்தசுத்திக்கு காரணமான புண்ணிய கர்மாவுக்கு மல்மோசம், தப்பான காரியங்களுக்கு இப்ப பண்றதே இல்லை, ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அநேகமா அனுபவிச்சு அனுபவிச்சு தீந்து போய் க்ஷீணமா போயிட்டு அந்த கதமா இருக்கு. இவாளுக்குதான் இந்த துவந்தமோகம் நிர்முக்தாக விசேஷம், சித்த சுத்தியா இருந்ததுன்னா ஏமாந்து போன இந்த துவந்தமோகம் வராது. சித்தத்துல சுத்தி இல்லாததாலதான் இது வருது, எந்த மோகம் அவ அப்படியே இருந்ததுக்கா பாவம். ஆனா அந்த பாபம் சீனமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், புண்ணிய கர்மாவும் சித்தசுத்திக்காக செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால சித்தசுத்தியை கொடுத்ததாக இருக்குமே, ஆனால் அவளுக்கு துவந்த மோகம் இருக்கு. அவ என்ன வந்து அவதான் மூக்குவாக, அப்பாவா எல்லாரும் மூக்க ஆறுதல் மோட்சம் வேணும்னு யார் கேட்கிறாங்க, அதையும் கேட்டு மோட்சம் வேணும்னு ஆசையா இருக்காரு. உங்களுக்கு மோட்சம்னா என்னன்னு கேட்கு, இதுதான் மோட்சம் ஆவேஷன்னா வேண்டவே வேண்டாம், இது வேணா இவ்வளவு கழிச்சு வேணாம் கேட்க. சிருஷ்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்படிதான் பழக்கம் பழகி, இது போகணும்னு சொன்னா போகங்கள் சீனமா போயிடும், சித்த சித்தி வந்திருக்கணும். அதான் இந்த சம்சாரத்துல நம்ம ஆசைப்படுறது நியாயமானது, அவளால இடக்கூடாது போய் ஆசைப்பட்டோம் அப்படின்னு புரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சித்த சித்தி தான், அவாதான் துவந்த மோக நிர்முக்தாக, ஏற்கனவே சம்சாரத்துக்கு காரணமா இருந்த அந்த துவந்த மோகத்திலிருந்து விடுபட்டவர்கள்.
அஜந்தே மாம் திருடவிரதாக. அவளுக்கு சரியா தெரியுது சகஸ்வரூபம், அவளால தீர்மானிக்க முடியறது இதுதான், அது சம்சயம் இல்லாம. அதனால அவ வந்து என்ன என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது சர்வ பரித்தியாகேன நிச்சித விஜயானாக திருடவிரதாக உச்சியந்தே இந்த பாஷகாரன் யாரு திருடவிரதம் அப்படின்னு. மற்ற விஷயங்கள்லாம் வாஸ்தவம் இல்லை, பகவத்ஸ்வரூபம் ஒன்றுதான் பரமார்த்த தத்துவம், இதுதான் பாரமார்த்தியம், உலகத்துல வேறு எதுவுமே பரமார்த்தம் கிடையாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு இவா என்ன பிடிக்கிறார்கள். ஏ கிமர்த்தம் பஜந்தே, அவளுக்கு தத்துவம் தெரிஞ்சு போச்சு, உலகத்துல இனிமேல் எதுவுமே ஆசை இல்லை, உலகம் ஜென்மா எடுத்து ஏதாவது சாதிக்கணுங்கிற ஆசை கூட இல்லை, ஒன்னும் பிடிக்கணும் தேவதானா என்ன பலம் அப்படின்னு சொல்றார். ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்த யதந்தியே ஹே பிரம்ம தத் விது கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்ம ஜாதி. அடுத்த அத்தியாயத்துக்கு பீஜாவாபம் பண்ணணும் அப்படின் பண்ணி வைக்கிறார். இப்போ அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கணுமே, அதுக்கு எதையாவது இன்னைக்கு குடுத்தாதான் மேல் கொண்டு ஆச்சு நான் கேட்பான், அதுக்காக அதுவும் சேர்த்து சொல்றாரு. ஜரா மரண மோக்ஷாய, ஜரா முதுமை அதாவது கிழத்தன்மை, அது வந்தாச்சுன்னா அடுத்தது மரணம் நிறைய பார்த்தாச்சு. இந்த ஜரா மரணம் இன்னும் வராம இருந்தா போதுமே, இவ்வளவு ஜரா மரணம் வந்து இல்லையா, இதுலேருந்து நம்ம விடுபட்டா தேவையே அப்படிங்கிற எண்ணத்தினாலே அந்த பலத்துக்காகத்தான் அவ பிடிக்கிறோம். சொர்க்கம் வேணும், பிரம்மலோகம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதுக்காக இல்லை. ஜரா மரண மோக்ஷாய இந்த பலத்துக்காகத்தான் அவ வந்து என்ன பிடிக்கும். மாம் ஆசிரித்த யதந்தி, என்ன பிடிச்சிருந்து என்ன ஆசிரியமா வச்சிருந்து இந்த பலத்துக்காக அவர்கள் பிரயத்தம். இவ யாரு, தியானிகள், யானைகள் தான். யானையும் பத்தாள் சேர்த்துட்டார் இல்லையா ஆரம்பத்தில், நாலு பத்தாள்ல யானின்னு ஒரு உத்தமமான பக்தன் அப்படின்னு இந்த யானி. ஏ பிரம்ம தத் விதுகு, இந்த மாதிரி பண்றவா தான் பிரம்ம ஞானி, அவளுக்கு பிரம்மம் தெரியும், பிரம்மம் தெரியும், பிரம்மம் இரவு தெரியுமா வாழ்க்கை அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணம் அத்யாத்மம் கர்மஜ அக்ரம், கிருஷ்ணம் கிருஷ்ணனா சம்பூர்ணமா பாக்கி இல்லாம அகிலம் சொன்னாலும் அதேதா, அகிலம் அத்யாத்மம் பிரத்யாத்மாவை பற்றி எல்லாம் தெரியும், அத்யாத்ம விஷயம் பூரா தெரியும், அதுதான் ஞானிகள், ஞானிகளுக்கு தான் அது பூரா தெரியும். இல்லைன்னு தெரியறது மற்ற வாழ்க்கைலாம் வெறும் படிச்சு சொல்ற வாழ்க்கை, வெறும் படிப்பறிவுல அத்தியாத்மத்தை பற்றி பேசுகிற வாழ்க்கை கிருஷ்ணமாக தெரியும். சமஸ்தம் அத்தியாத்மம் பிரத்யேகாத்ம விஷயம் விதுகு, அது மாத்திரமில்லை கர்ம அகிலம் சமஸ்தம் விதுகு, அத்தியாத்மம் தான் தெரியுமில்லையே எல்லாமே. தல கர்மாவிலையும் அவளுக்கு வந்து கூட்டமாக ஏற்கனவே கூட சொல்லியிருந்தார். இந்த கர்மன் அகர்மய பஷ்யே, அகர்மளிச்ச கர்மயான்னு ஒரு புதிர் போட்டாங்க சொல்லிட்டு அந்த சொல்லப்பட்ட சொல்றது, இதை யாரு தெரிஞ்சின்றாலோ வாதம் புத்திமான் வாதம் புத்திசாலிகள், அவளுக்கு ஒரு விசேஷம் சொல்றார், கிருத்தன கர்ம கிருதி, எல்லா கர்மாவும் பண்ணிடுவோம், செய்ய வேண்டியது எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த பாக்கி ஒன்றும் எல்லாமே பண்ணி கொடுக்கும் உபகிருத்தியாக. அப்பனா எல்லா கர்மாவையும் கன்னியாசாமியும் பாக்கி வச்சாங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த நிலை ஒவ்வொன்றான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு வராது, அவனுக்கு சொல்லலை, அவனுக்கு பாக்கி இருந்தே இருக்கும். ஆனால் தியானிக்கு முடிஞ்சு போகுது, இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பண்ணியாச்சுப்பா, இதுக்கு மேலே ஒன் டேங்கர் சாமி. அதனால இங்கேயும்
கிருத்ஸனம் அகிலம் கர்மச்ச சமஸ்தம் இது சம்பூர்ண கர்மாவும் அவ பண்ணியிருந்ததாக ஆகிறா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக ஆகிவிடும். ஏக விஜயான சர்வ விஜயானம் சொல்லிட்டு அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா அதுதான் எல்லாம் அதனால எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. சொன்ன உடனே அதுல இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரும் அப்படியா ரொம்ப விசேஷமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்லோகத்தை விஷயத்தை எதுக்கு பலன்னா பகவன் நிஷ்டனாக இருக்கிறவனுக்கு இப்பேற்பட்ட ஞானம் வந்து அவன் ஞானியாவான் அப்படின்னு இப்ப சொன்னதாக அவனுக்கு ஆத்யாத்மம் அதிதெய்வம் போக்குவரத்து எல்லாமே தெரியும் தெரிஞ்சதாக ஆயிடும் அப்படிங்கிறது இல்லை. அது 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 உண்டு. அதோட சேர்ந்து அதிபூதாதிரகிதமான சில பேதங்கள் இருக்கு உபாசனால் சேர்ந்து அதுவும் தெரியும் எல்லாமே அவங்க அதன் மேல சொல்றார். அதாவதுனா சமஸ்த பூத்தங்களிலும் ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பாரு. அதனால அதிபூதம் அதி தெய்வம் அப்படின்னு சொன்னா ஆதிதெய்வீகமான ரூபம் தெய்வம் தேவதைகள் அந்த ரூபம். அதி யஜ்யம் யஜ்யத்துல என்னென்ன ரூபம் இருக்கு தன ரூபங்களோடும் சேர்ந்து எல்லாத்துக்குமே சாதிபூதாதி தெய்வம் சான்னு ஒண்ணு போட்டிருக்கா சஹான்னு அதுலேயும் கிடைக்கிறது. அதிபூதம் அதிதெய்வங்கிற ரூபத்தோடு சேர்ப்பம் என்ன அவ தெரிஞ்சிருக்கா. அதியஜம் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை சேர்த்தும் அவ என்ன தெரிஞ்சிருக்கா. நான் இதை ஜாஸ்தி விவரணம் இப்ப பண்ண முடியாது ஏன்னு கேட்டா அடுத்த இதுல அர்ஜுன் இதை பத்தி கேட்க போறான் கேட்டுட்டு சாமி பதில் சொல்ல போறா அப்ப வரப்போறது. ஆகையாலே அதிபூதம்னா என்ன அதிபூதம் அதிதெய்வம் அதிபூதம்னு அப்படியே வச்சுக்க இந்த விசேஷங்களோடு சேர்த்து அவளுக்கு அவள் என்ன தெரிஞ்சு வச்சிருந்தான். அது மாத்திரம் இல்லை பிரயாண காலே பிஜமாம் தேவிதுகு யுக்த சேதசா யுக்த சேதான பிரயாண காலத்தில் நமக்கு அந்த பகவத்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை ஞானிகளுக்கு தெரியும். அதனால அந்த சமயத்துல மனசை நின்ற நின்ற அலப்பாயாமல் சமாதியுக்தமான ஒரு மனசோடு என்னுடைய சுரூபத்தை அப்ப தியானம் பண்ணி சரீரத்தை விட்டு பிரயாண காலம்னா ஊருக்கு போயிட்டு வருது இல்லை சரீரத்தை விட்டு போகக்கூடிய சரீரத்தை தியாகம் பண்ணக்கூடிய காலத்துல இந்த புவஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும் ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பிரயாண காலே பிஜமாம் தேவிதுகு இதோட சப்தமாத்தியாயம் முடியும்.